வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு கிளாஸ்ல தென்னிந்திய அரசர்களுக்கு சூட்டப்பட்ட சிறப்பு பட்டங்கள் பத்தின ஒரு தொகுப்பை பார்த்திடலாம். முதல்ல பல்லவர்கள். களப்பிரர்களை வீழ்த்தி தொண்டை மண்டலத்தில் மீண்டும் பல்லவர்கள் ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணி வச்ச சிம்ம விஷ்ணுவை அவனி சிம்மன் அப்படின்னு சொல்றோம். அவனி சிம்மன் அப்படின்னா உலகின் சிங்கம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மனுக்கு நிறைய பட்டங்கள் இருக்கு. முதல்ல விசித்திர சித்தன், மண்டகப்பட்டு கல்வெட்டு இவரை விசித்திர சித்தன் அப்படின்னு புகழுது. அடுத்து சித்திரக்கார புலி. சித்திரக்கார புலி ஓவியக்கலையில் இவர் கொண்டிருந்த ஆர்வம் பத்தி சொல்லுது. அடுத்து சங்கீர்ண ஜாதி, இசையில் இவர் கொண்டிருந்த ஆர்வம் பத்தி சொல்லுது. அடுத்து சேத்தக்காரி. சேத்தக்காரி அப்படின்னா கோயில்கள் கட்டுபவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மத்த விலாசன், மத்த விலாச பிரகாசனம் நூலை எழுதியவர், அதனால இவரை மத்த விலாசன் அப்படின்னு சொல்லுது. அடுத்து குணபரன், சத்தியசந்தன் அப்படிங்கிற பட்டங்களும் இவருக்கு இருக்கு. அடுத்து முதலாம் நரசிம்மவர்மனை மாமல்லன் அப்படின்னு சொல்றோம். மாமல்லன் அப்படின்னா மற்போரில் சிறந்தவன் அப்படின்னு பொருள். அடுத்து வாதாபி கொண்டார். வாதாபி கொண்டார்னா சாளுக்கிய தலைநகரான வாதாபியை இவர் வெற்றி கொண்டார், அதனால இவரை வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவன். இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவனுக்கு மூன்று பட்டங்கள் இருக்கு. முதல் முக்கிய பட்டம் ராஜசிம்மன், அடுத்து வாத்திய வித்யாதரன், ஆகம பிரியன். அடுத்து சோழர்கள். முதலாம் பராந்தகனை பொற்கூரை வேந்தவன் அப்படின்னு சொல்றோம். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு இவர் பொற்கூரை வேந்து தந்திருப்பார், அதனால இவரை பொற்கூரை வேந்தவன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து முதலாம் பராந்தகனை மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பாண்டிய தலைநகரான மதுரை இவர் வெற்றி கொண்டதால் இவரை மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்றோம். அடுத்து முதலாம் ராஜராஜ சோழன். முதலாம் ராஜராஜ சோழனை மும்முடி சோழன், ஜெயங்கொண்டான், சிவபாத சேகரன் அப்படின்லாம். அடுத்து முதலாம் ராஜேந்திர சோழன். முதலாம் ராஜேந்திர சோழனை கங்கை கொண்டான்னு சொல்றோம். ஏன்னா இவர் வட இந்தியாவில் பெற்ற வெற்றியை நினைவாக முதலாம் ராஜேந்திர சோழனை கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்றோம். இந்த பட்டம் இவர் வட இந்தியாவை வெற்றி கொண்டதன் காரணமாக சூட்டப்பட்டது. அடுத்து கடாரம் கொண்டான் கடாரம் கொண்டான் அப்படின்னா ஸ்ரீ விஜயம் அப்படின்னு சொல்லப்படுற கடாரம் அப்படிங்கிற இடத்த இவர் வெற்றி கொண்டிருப்பாரு, அதனால இவரை கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்றோம். அடுத்து முடி கொண்டான் பண்டித சோழன் அப்படிங்கிற பட்டங்களும் முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு இருக்கு. அடுத்து முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்க சோழனை சுங்கம் தவிர்த்த சோழன் சொல்றோம். ஏன்னா இவர் சுங்க வரியை நீக்கி வணிகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியதால் இவரை சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாண்டியர்கள். முதலாம் மாரவர்ம சுந்தர பாண்டியன். முதலாம் மாரவர்ம சுந்தர பாண்டியனை சோநாடு வழங்கியருளிய சுந்தர பாண்டியன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இவர் மூன்றாம் குலோத்துங்க சோழனை வென்று அந்த சோழ பகுதியை வந்து ஹொய்சாளர்களுக்கு வழங்கியிருப்பாரு, அதனால இவரை சோநாடு வழங்கிய சுந்தர பாண்டியன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியன். இவரை எம் மண்டலமும் கொண்டருளிய சுந்தர பாண்டியன் சொல்றோம். ஏன்னா இவரோட ஆட்சியில பாண்டிய பகுதி வடக்குல நல்லூர் கடப்பாலிருந்து தெற்குல குமரி வரைக்கும் ஒரு பெரிய எல்லையா இருந்தது, அதனால இவரை எம் மண்டலமும் கொண்டர்லயும் சுந்தர பாண்டியன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இவருக்கு கிடைத்த வேறு சில பட்டங்கள் மகாராஜாதிராஜா, ஸ்ரீ பரமேஸ்வரன், பொன்வேந்த பெருமாள் அப்படின்னு இவரை சொல்றோம். அடுத்து முதலாம் மாரவர்ம குலசேகரன். முதலாம் மாரவர்ம குலசேகரன் கொல்லம் கொண்ட பாண்டியன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இவர் சேரர்களிடமிருந்து அவங்களோட கொல்லம் அப்படிங்கிற பகுதியை வென்றிருப்பார், அதனால இவர் கொல்லம் கொண்ட பாண்டியன் அப்படின்னு சொல்றோம். தேங்க்யூ. இதே மாதிரி வேற ஒரு கம்பைலேஷன் கிளாஸோட பார்க்கலாம். தேங்க்யூ. இதே மாதிரி வேற ஒரு கம்பைலேஷன் கிளாஸோட நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.